ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதினா ஷஹருக்கு அவரோட ஈமான் கொண்டவங்க எல்லாம் சேர்ந்து மதினா நகரத்துக்கு சென்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வா பற்றியும் ஈமான் பற்றியும் 3 வருஷம் வரைக்கும் அங்கே சொற்பொழிவு ஆற்றிட்டு இருந்தார். அதை கேட்டு சில பேர் வந்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அல்லாஹ்வுடைய அருளால் திரும்ப வந்து அவர் மக்கா ஷஹருக்கு திரும்பி வந்தார். திரும்பி வந்த பிற்பாடு தான் அவருக்கு தெரியுது, அவருடைய கதீஜா அம்மாவும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் நம்ம அவருடைய சித்தப்பா சிச்சா சச்சா வந்து அபுதாலிபும் இறந்துட்டாங்க, இன்திகால் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா அவர் ரொம்பவும் கவலைப்படுறாரு. ஏன்னா கதீஜா அம்மாவும் அபுதாலிப் அவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க இறந்த பிற்பாடே அங்கே குறைஷிகள் வந்து அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறதும் அவர் சொல்லி ஈமான் வர்றவங்களை பிடிச்சி எல்லாரையும் அடிக்கிறதும் அப்படி வந்து எல்லாரும் குறைஷிங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் நமது ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயம் ஒரு நாள் வந்து அவங்க வந்து அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ராத்திரி நேரம் தஹஜ்ஜுத் நேரத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்தாங்க. வந்து நமது ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து அதில் இருக்கிற கல்பை எடுத்து அதை வந்து ஆபே ஜம்சம் தண்ணி இருக்குதுல்ல அதில் வந்து நல்லா கழுவுறாங்க. கழுவிட்டு தங்கத்தாலான ஒரு மக்கில் வந்து ஈமானும் யஹீனும் நிறைஞ்ச மங்கை எடுத்து அந்த நெஞ்சில் வந்து நிறைச்சி திரும்ப வந்து அதே மாதிரி வச்சு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து கண் முழித்து வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வெளியே வந்து பார்த்தா ஒரு வந்து கழுதையோட சின்னது ஆனால் குதிரையோட கொஞ்சம் பெரிய ஒரு மிருகம் ஒன்று நின்றுட்டு இருந்தது. அதனுடைய ரெண்டு கால் பக்கமும் இறக்கைகள் இருந்தது, பறக்கிற மாதிரி இறக்கைகள் இருந்தது, ஏன்னா விங்ஸுங்கிறாங்களே அந்த இருந்தது. என்ன செய்கிறாரு ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் உட்கார வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே மக்கா ஷஹர் காபத்துல்லா ஹரமில் இருந்து பைத்துல் மகத ஜெருசலேத்தில் இருக்குது பைத்துல் மகத மஜிதே அக்ஸாவுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் இறங்குது அந்த புராக்குங்கிற அந்த வாகனத்துக்கு பேர், அந்த ஒரு மிருகம் இருந்தது அந்த மிருகத்துக்கு பேர் வந்து புராக்னு சொல்கிறது. அதில் ஏறி இங்கே 1 நிமிஷத்தில் வந்துடுறாங்க. வந்தவுடனே ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 2 ரக்காத் நஃபில் நமாஸ் இமாமாக நின்று அவருக்கு பின்னால் அல்லாஹு தஆலா இதுவரை பூமியில் அனுப்பிய எல்லா ரசூல் நபிமார்கள் எல்லாரும் அங்கே நின்று மஸ்ஜித் அக்ஸாவில் வந்து நமது ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று எல்லாரும் தொழுதாங்க. தொழுத பிற்பாடி திரும்ப வந்து அதே புராக்கில் ஏறி விண்ணுலக பயணம் செய்கிறாங்க. காபத்துள்ளாருந்து மஜிதே அக்ஸாவுக்கு வந்த இந்த பயணத்துக்கு வந்து இஸ்ரான்னு சொல்கிறது. இப்போ வந்து மஜிதே அக்ஸாவில் இருந்து விண்ணுலக பயணம் போகிறாங்க. அந்த விண்ணுலக பயணத்துக்கு தான் மெஹராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அங்கேருந்து வந்து அவங்க வந்து 7 வானங்கள் கடந்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்க்குறதுக்காக அவர் கூட்டிகிட்டு போகிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த 7 வானத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூலையும் அவர் வந்து பார்த்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோன்னா கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு சிராத்துல் முன்தஹாங்கிற ஒரு இடத்துல நிற்கிறாங்க. சிராத்துல் முன்தஹாங்கிறது ஒரு பெரிய மரம், அது ட்ரீ. அது அங்கே போய் நின்னோடனே நமது முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்டே கேட்குறாங்க, ஏன் இங்கே நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் வர்றதுக்கு எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, நான் இங்கே நின்றுக்கிறேன், நீங்கள் போய் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று தான் வந்து அல்லாஹு தஆலா உங்களை ஒன்று தான் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே நின்றுறாரு.
நமது முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிராத்துல் முன்தஹா கிட்ட நம்முடைய ரப்புல் ஆலமீனை சந்திக்கிறாங்க. சந்தித்து அதில் வந்து அப்போ தான் நமது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சூரா பஹ்ராவுடைய 10 ஆயத்துகள் கடைசி 10 ஆயத்துகள் அல்லாஹு தஆலா வஹியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நேரில் அழைத்து வஹியாக கொடுத்தது இதுதான். இப்போ அதுக்கப்புறம் கடுமையான தொழுகை, நமக்காக கடுமையான தொழுகை வந்து 50 வேலை தொகையை கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அவர் வந்து அந்த கட்டளையை ஏற்றுட்டு திரும்ப அந்த புராக் வழியாக அந்த 7 வானம் கடந்து வந்தார். வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நடந்தது என்று கேட்டதுக்கு அல்லாஹு தாலாக்கிட்ட பேசினதை அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நம்ம உங்கள் உம்மத்துக்கள் இத்தனை வகுத்து தொழுக முடியாது, நீங்கள் போய் அல்லாஹ்கிட்ட போய் கம்மி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போகிறாரு. அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னா ரப்புல் ஆலமீன் 10 வக்த் தொழுகை வந்து கம்மி பண்ணுறாரு, 40 வக்த் தொழுகையோடு வர்றாரு. வந்தன மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவும் நம்ம உம்மத்துங்க தொழமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட போகிறது கம்மி பண்ணுறதுன்ட்டு 5 வக்த் தொழுகை கடமையாகிற வரைக்கும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டுருக்குறாங்க. போய் 5 வக்த் தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. அந்த 5 வக்த் தொழுகை வந்து 1 வக்த் தொழுகை 10 வக்த் தொழுகையின் நன்மை, அதே மாதிரி 5 வக்த் தொழுகை நமக்கு வந்து 50 வக்த் தொழுகையோட நன்மை கிடைக்குங்கிறது நம்ம ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா அதை எடுத்துட்டு அவர் புராக் வழியில் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து அவர் படுத்தாருன்னா அவருடைய படுக்கை வந்து சூடாக இருக்குது. அப்படின்னா அவர் வந்து போய் வந்த நிமிடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் அந்த இரவு நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் வந்து படுத்த மாதிரி அந்த படுக்கை வந்து சூடாகவே இருந்தது. இதை பாருங்கள் குழந்தைகளா, அல்லாஹு தாலா வந்து நேரில் அழைத்து கடுமையான தொழுகையாக நமக்கு தொழுகையை கொடுத்துருக்கிறான். இந்த தொழுகையை நாம் வந்து கடுமையாக்கப்பட்ட தொழுகை இது. ஆனால் நாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு வக்து தொழுகையை நாம் விட்டுடுறோம். ஆனால் அல்லாஹு தாலா கொடுத்த இந்த தொழுகையை நாம் 5 வக்து தொழுகையை வந்து நாம் அவசியம் தொழுகணும். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறாங்கிறத நம்ம குர்ஆன் படிக்கணும். குர்ஆனை வந்து பொருள் உணர்ந்து படிக்கணும். பொருள் உணர்ந்து படிக்கணும். நம்மளுடைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முறையை நம்ம அறிந்து அதற்கு லாயக்காக நம்ம நடந்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நம்மளுக்கும் வந்து அல்லாஹு தஆலா நேரில் சந்திப்பாங்கிறத நம்ம நம்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.